மிளகா, ஒரு சின்ன சைஸ் அளவு இஞ்சி, ஒரு 7 பல்லு பூண்டு சேர்த்திக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கோரஸாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சோயா சங்க்ஸை தண்ணியை வடிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுட்டு இந்த ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் போல் மல்லி புதினா இலைகள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. சோயா சங்க்ஸ்லாம் எப்போவுமே பசை இருக்காது, ஒரு மாதிரி வர வரன்னு இருக்கும். அதனால் நம்ம ஒரு கப் அளவு கடலை மாவு சேர்த்திக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வடை பக்குவம் கரெக்டாக வரும். தண்ணி எதுவும் சேர்த்தணும்னு அவசியமே இல்லை. பாருங்கள், தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பொட்டுக்கடலை மாவு கூட நீங்கள் பைண்டிங்க்காக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரவுண்டாக உருட்டி இந்த மாதிரி வடை சைஸுக்கு தட்டி எடுத்துக்கலாம். எல்லா இதையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மெதுவான சூட்டில் போட்டு பொரிச்சிடுங்க. நல்லா வேக விட்டு திருப்புங்க. உடனே திருப்பினீங்கன்னா உடஞ்சிரும். நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா திருப்பி போட்டுடலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே இதை நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நல்ல வெங்காயம்லாம் நல்லா செவந்து வந்திருக்கு. நீங்கள் மெதுவான சூட்டிலே வச்சு பொரிச்சிங்கன்னா தான் எப்போவுமே வடை உள்ளே வந்து நல்லா பொரிஞ்சு வரும். பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ வாங்க சாப்பிட்லாம். இந்த வடை வெளியே நல்லா கிறிஸ்பியாக, அதே சமயத்தில் உள்ளே நல்லா சாஃப்டாகவே இருக்கும். இது கிட்டத்தட்ட கீமா வடை மாதிரியே இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. மசால் வடை அந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் பட்டன் கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.